but never mind. Oh, ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளுடைய ஆதார் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ண போகிறோம், அதுவும் ஆன்லைனில் நம்மளே எப்படி டவுன்லோட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வீடியோஸை 98% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை ஃபுல்லாக கொடுங்க. நான் உங்களுக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஆதார் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கூகுள் க்ரோம் போய்க்கோங்க. கூகுள் க்ரோம் போயிட்டு uidaai.gov.in அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். நமக்கு சர்ச் பண்ணையில் இந்த மாதிரி ஒரு வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும், கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு இதில் வந்து நிறையா விஷயங்கள் பண்ணிக்கலாம். நம்மளோட டீட்டெயில்ஸ், அதாவது நம்மளே அப்டேட் பண்ணிக்கலாம் ஒரு சில விஷயங்கள் மட்டும், அதாவது அட்ரஸ் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆதாருக்கு பார்த்தீங்கன்னா கெட் ஆதார் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கெட் ஆதார் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் நமக்கு வந்து அடுத்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து டவுன்லோட் ஆதார்னு காட்டுறது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே நமக்கு வந்து இன்னொரு பேஜ் போகும். ஸோ இந்த பேஜில் வந்து டவுன்லோட் ஆதார்னு காட்டுறது பார்த்தீங்களா. ஸோ டவுன்லோட் ஆதார் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பேஜ் போகும். நமக்கு ஒரு சில நாடிகள் லோட் ஆகுது. ஸோ நீங்கள் இன்னும் நம்மளோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுடைய ஆதார் நம்பர் இப்போ என்டர் பண்ண சொல்லும். உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து அந்த இதில் ஆதார் நம்பரில் என்டர் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஆதார் நம்பரை இப்போ என்டர் பண்ணிக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையா பார்க்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா போடணும். கேப்சா இமேஜ் வந்து டைப் பண்ணணும். இந்த சைடில் கொடுத்துருவாங்க, ரைட் சைடில். அதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி வந்து நம்ம வந்து இந்த பாரில் டைப் பண்ணணும். கரெக்டாக டைப் பண்ணால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அதை மாதிரி பார்த்து அந்த கேப்சல்ல கேப்டல் லெட்டரில் ஸ்மால் லெட்டர் கொடுத்துருப்பாங்க. இப்போ சென்ட் ஓடிபி கேட்கும். ஸோ சென்ட் ஓடிபி கொடுத்துனா உங்களுடைய எந்த நம்பர் நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் என்டர் பண்ணணும். ஸோ இதில் என்ட்ரு பண்ண உடனே உங்களுக்கு வந்து உங்களுடைய இ ஆதார் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இப்போ ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை கொடுத்துட்றேன். வெரிஃபை கொடுத்த உடனேயே கொஞ்சம் நேரம் லோட் ஆகுது நமக்கு. ஸோ நெட்ஒர்க் ப்ராப்ளம். நான் வந்து டெஸ்க்டாப்பில் பண்ணுறேன், நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் பண்ணுறதா இருந்தால் அந்த 3 dots இருக்கும் க்ரோமில், அதை கிளிக் பண்ணி கீழே டெஸ்க்டாப் ஸ்ட்ரைட் இருக்கும், அதில் போட்டு அப்படியே பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுடைய இ ஆதார் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இதில் மெயினான விஷயம் பாஸ்வேர்டு. நம்ம பிடிஎஃப் ஓப்பன் பண்ணல, பாஸ்வேர்டு கேட்கும். இதில் மெயின் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உங்களுடைய நேமோடைய ஃபஸ்ட்டு 4 letters கேப்டல் லெட்டரில் போட்டுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அந்த இயர் மட்டும் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அதான் உங்களுடைய பாஸ்வேர்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் நேமுடைய ஃபஸ்ட் 4 letters கேப்டல் லெட்டர், ரெண்டாவது உங்களுடைய பர்த் இயர், இதுதான் உங்களுடைய பாஸ்வேர்டு. ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணதும் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் அதில் என்டர் பண்ணதும் உங்களுடைய ஆதார் கார்டு வந்து ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான் காய்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். தேங்க்யூ.